ஹாய் கேஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்ன பண்ணணும் அதை பற்றி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அந்த விஷயம் இருந்தால் தான் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க முடியும் அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனல் பார்த்தோம்னா மேக் பண்ணி ஆன்லைன் அண்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஆன்லைன்லேருந்து ஜென்யூனான இல்லை டெல்லி எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த டிப்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி அஃபிலியேட் மார்க்கெட்டில் என்னென்னு ஒரு சொல்லிடுறேன். அஃபிலியேட் மார்க்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே இந்த மாதிரி நிறையா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைட்ஸை ஜாயின் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை வந்து நம்ம செல் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு பெருந்த கமிஷன் தருவாங்க. அந்த கமிஷனை வச்சு நம்ம வந்து பணம் அந்த கமிஷனை வச்சு மணி ஏர்ன் பண்ணலாம். அதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஓகேங்களா. இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்ல போகிறீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் ஓகேங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை. இதையே நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டில் கொண்டு வரேன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருளை வந்து அமேசான், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அமேசானில் ஒரு அஃபிலியேட்டராக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரோ உங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு பொருளை வந்து சஜஷன் பண்ணேன்னா அந்த பொருள் வந்து கஸ்டமர் வந்து அந்த பொருள் மேலே வச்சு வாங்குகிற நம்பிக்கையை விட உங்கள் மேலே வச்சு வாங்குகிற நம்பிக்கை அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வெப்சைட்டோ யூடியூப் சேனலோ ரன் பண்ணி உங்களை வந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு பொருளை சஜஷன் பண்ணும்போது அவங்க வந்து அந்த பொருளை நம்புறதை விட உங்களை நம்பணும், உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரணும் ஓகேங்களா. அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணணும். அதாவது இந்த வீடியோ என்னென்னா நான் இது புக்கு எழுதி சொல்லியிருக்கேன், நான் வந்து ரிச் டேட் போடன்னு ஒரு பெஸ்ட் ஃபினான்ஸ் புக்ஸ் படித்தேன். இந்த புக்கு வந்து நான் என்னுடைய நான் வந்து அஃபிலியேட்டராக ஜாயின் பண்ணி இந்த புக்கை வந்து ப்ரமோட் பண்ணேன் ஓகேங்களா. இந்த புக்கு தான் அது, இந்த புக்கு வந்து நான் கண்ணை மூடிட்டு ப்ரமோட் பண்ணுவேன். ஏன்னா இந்த புக்கை நான் படிச்சிருக்கேன், எனக்கு என் வாழ்க்கை வந்து அதாவது இந்த புக்கில் பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி நமக்கான வேலை செய்யணும்னு நிறையா சொல்லியிருக்கு. அதனால இந்த புக்கை நான் வந்து ப்ரமோட் பண்ணுவேன். இந்த புக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்களும் பாருங்கள் ஓகேங்களா. இப்போ நிறைய அந்த புக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நம்ம அஃபிலியேட் ப்ரமோட் பண்ணும்போது அதெல்லாம் சொல்லுவோம். அப்போ வந்து கஸ்டமர் வந்து நம்ம மேலே இருக்க நம்பிக்கையில் இந்த புக்கை வந்து வாங்குவாங்க ஓகேங்களா. அப்போ அவங்க வாங்கி வந்து ஒருவேளை அந்த புக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னா அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல உடச்சிடும். அடுத்து வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, அவங்க நம்மளோட போயிடுவாங்க. அஃபிலியேட் மார்க்கெட் வந்து நார்மல் மார்க்கெட்டிங்லாம் நடக்கும், ஒரு தடவை ஒரு பொருளை தப்பாக போதும் அடுத்து வரமாட்டாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்லேயும் தான் நடக்கும். நீங்கள் கஸ்டமர் வந்து உங்கள் மேலே ட்ரஸ்ட் பண்ணுவீங்க, கஸ்டமர் வந்து உங்களை நம்பிட்டாங்க, உங்களை நம்பி ஒரு பொருள் வாங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் நல்ல பொருளை சஜஷன் பண்ணால் தான் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட் நிறையா சம்பாதிக்க முடியும். ப்ளஸ் வந்து அந்த ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கணும். ட்ரஸ்ட்டை எப்படி சம்பாதிக்க முடியும்னா இந்த மாதிரி ஒரு குட் ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணும்போது தான் சம்பாதிக்க முடியும். குட் ப்ராடக்ட் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறது, அந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு நான் அந்த புக்கை வந்து அத்தவங்க சஜஷன் பண்ணுறேன், ஆனால் அந்த புக்கை நான் படிக்கவே இல்லைன்னா பரவாயில்ல, இந்த கிளிக் பண்ணி இதோட ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங், கஸ்டமர் வந்து என்ன பேசியிருக்காங்க, ரிவ்யூஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சஜஷன் பண்ணுவேன். அதை தவிர்த்து எனக்கு வந்து நிறையா டாலர் கமிஷன் தராங்க, எனக்கு வந்து ஓவரால் நிறையா கமிஷன் தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஜன் பண்ணுவேன். அந்த புக்கோட விலை வந்து 190 ரூபா, எனக்கு கமிஷன் ஒரு 5 ரூபா கிடைக்கும்னு வச்சுக்கிட்டோம், பரவாயில்ல நல்ல ப்ராடக்டை சஜஷன் பண்ணுங்கள். விலை கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, குட் ப்ராடக்ட் எப்பயுமே கஸ்டமருக்கு சஜஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் நிறையா கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் நான் அமேசானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமோட அதை கிடைக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கிறதுக்காக நீங்கள் இந்த கிளிக் பேக்கிங்கில் வந்து நிறையா ப்ராடக்ட் இருப்பாங்க, அதில் தப்பான ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அதை இது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணவே பண்ணிடாதீங்க. கமிஷன் கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, குட் ப்ராடக்ட்ஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். உங்கள் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்கள், கஸ்டமருக்கு ட்ரஸ்ட், உங்கள் மேலே ட்ரஸ்ட் வந்து தான் அவங்க பொருளை வாங்குவாங்க. வித்தவுட் ட்ரஸ்ட் யூ கேன் நாட் பை எனி திங். ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள், தென் வந்து அந்த க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அவங்க கஸ்டமர்ஸை வந்து நம்ம ரியல் டைம் கஸ்டமராக வந்துச்சு குட் ப்ராடக்டை சர்ச் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிகினர்ஸ் டு எக்ஸ்பர்ட் லெவல். நீங்கள் எக்ஸ்பர்ட் இருந்தாலும் சரி பிகினர் இருந்தாலும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.